الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، له دعوة الحق والذين يدعون من دونه لا يستجيبون لهم بشيء إلا كباسط كفيه للماء ليبلغ فاه وما هو ببالغه وما دعاء الكافرين إلا في ضلال. سورة رعد دي 14 آية. إذن الله تعالى توحيد الأليب ركرده يهتوت الأليب அது அல்லாஹுக்காக வேண்டி அழைக்கப்படக்கூடியதான். அந்த ஹக்கான அழைப்பு அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹும் பக்கம் மட்டும்தான் அழைக்கப்படக்கூடிய அழைப்பு ஹக்கானது. லஹு தாவத்துல் ஹக், தௌஹீதின் பக்கம், லா இல்லாஹ இல்லல்லாஹும் பக்கம் அழைக்கிறது இருக்கிறதே, அந்த அழைப்பு அல்லாஹுக்கு சொந்தமானது. வல்லதின் எதுவோ நம் இந்துனிஹி லா இஸ்தஜீபூன் லஹும் பிஷை இன் இல்லா கபாசித் கஃபேஹி. இதுக்கு மாற்றமாக அல்லாஹை விட்டுட்டு வேற யாரு, வேற தெய்வங்கள் யார் வணங்குறாங்களோ அவங்களுக்குள்ள உதாரணம் எப்படின்னு சொன்னால், வல்லதீன் யதுஊன மின் தூனிஹி, அல்லாஹுவை தவிர வேற யாரு மற்றவங்களை அழைக்கின்றார்களோ அவர்கள், லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன், அவங்க அவங்களுடைய துவாவுக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். எவ்வளோதான் கூப்பிட்டாலும், எவ்வளோதான் அவங்கள அழைத்தாலும், எவ்வளோதான் துவா செஞ்சாலும், அந்த தெய்வங்கள் அவங்களுடைய துவாவுக்கு பதில் கொடுக்க மாட்டாது. இவங்க செய்யக்கூடிய இவங்களுக்கு எப்படி உதாரணம் என்று சொன்னால், ஒரு மனிதர் கபாசித்து கஃபே ஹிலன்மா இல்லி அப்ளுகஃபா, தண்ணி அப்படி இருக்குது, இப்படி கையை வச்சுக்கொண்டு தண்ணி வாய்க்கு வா வாய்க்கு வான்னு சொல்லிக்கணும், வாய்க்கு வா வா வான்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி செஞ்சு கொண்டிருந்த கையை நீட்டிக்கொண்டு தண்ணியை வா வான்னு சொன்னால் வருமா? வராது. அப்போ இவர் எப்படின்னு சொன்னால், அல்ல கிணத்துல தண்ணிக்குது, கையை நீட்டிக்கொண்டு தண்ணி வா வான்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு. எவ்வளோதான் சொன்னாலும் ஒரு நாள் அந்த தண்ணி இவருடைய வாய்க்கு வராது, கைக்கே வராது. அப்போ எப்படி வாய்க்கு வரும்? அலிரதி அல்லாஹு தாலான்னு சொல்கிறாங்க, இவர் எப்படின்னா கிணத்திருக்கக்கூடிய தண்ணீரை நோக்கி கையை நீட்டுறாரு வாய்க்கு வர சொல்லி, அப்போ கைக்கே வராது. அப்போ எப்படி வாய்க்கு வரும்? வராது. இல்லா கபாசித்து கஃபைஹிரல்மா இல்லையே புளுகஃபாகு, தண்ணீரின் பக்கம் கையை நீட்டுகிறார் அவர், அது வாய்க்கு கொண்டு வரதுக்காக. ஒமாகோ பிபாலிகே, அது ஒரு நாளும் அந்த தண்ணீர் இருக்கிறதே அவருடைய வாய் வரைக்கும் வந்து சேராது. அல்லது தண்ணியை பார்த்து கூப்பிடுறார், வா வாண்டு கையை காட்டி கூப்பிடுறாரு, வா வாண்டு கூப்பிட்டால் ஒரு நாள் கைக்கும் வராது வாய்க்கும் வராது. அல்லது இன்னொரு உதாரணம், இது இன்னொரு கருத்து, தண்ணியில் கையை வச்சுக்கொண்டு வாய்க்கு வா வாய்க்கு வான்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு, அப்போ வாய்க்கு அந்த தண்ணீர் வராது. இதை மாதிரி தான் வமாதுவாவுல் காஃபிரீன் இல்லா ஃபீ வலால், காஃபிர்களுடைய துவா இருக்கிறதே அதுவும் இவ்வாறு தான். அவங்க தண்ணியில் கையை வச்சு கொண்டிருக்கிற மாதிரி, அல்ல கையை நோக்கி தண்ணியை நோக்கி கையை நீட்டி கொண்டிருக்கிறாங்க, அல்ல தண்ணியை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க வாய்க்கு வர சொல்லி, வாயில் வந்து விட சொல்லி, ஆனால் ஒரு நாளும் அவங்களுடைய வாய்க்கு தண்ணீர் வரப்போகிறதில்லை. இதை மாதிரி தான் காஃபிர்கள் செய்யக்கூடிய துவாக்களும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அடுத்த ஆயத்திலெல்லாம் சொல்கிறான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹா வ ஜிலாலுஹும் பில் குதுவி வல் ஆஸால். இதே மாதிரி அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ் தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய குதிரத்தை சொல்கிறான், அனைத்து மீதெல்லாம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான், அவனுக்காக அனைத்தும் வழிபடுது. அல்லாஹுக்காக வேண்டி வானத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் விரும்பியோமோ விரும்பாமலோ அல்லாஹுக்கு சுஜூது செய்து, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மூமின்கள் அல்லாஹுக்கு விரும்பி சஜிதா செய்கின்றார்கள். இதே மாதிரி அல்லாஹ் நிராகரிக்கிறவங்களும் அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு முன்னாடி அடி பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு விதத்தில், நிர்பந்தத்துக்குள்ளாகி. இப்போ இல்லாட்டி மறுமையில் கூட அவங்க அல்லாஹுக்கு முன்னாடி விலை வந்தாலும் விலை வரும். ஆனால் அதே மாதிரி விலாலகும் பில் குதுவி, அவங்களுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுடைய நிழல்களும் கூட காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ் பக்கம் சாயுது, சுஜூதில் விழுது, அல்லாஹுக்கு வழிபடுது. பாருங்களா, இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், நாங்கள் சுஜூதில் விழுந்தோ இல்லை, எங்களை நிழல்கள் அல்லாஹுக்கு முன்னாடி விழுந்து கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு படைப்பினங்களின் நிழல்கள் கூட அல்லாஹுக்கு முன்னாடி சஜிதா செய்து கொண்டு தான் இருக்குது. அவளும் இரவு இல்லாமா ஹலக் அல்லாஹு மின் ஷே இன் எஃபைய ஓ ஜிலாலுஹு, அல்லாஹு திரு இன்னொரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹ் கேட்குறான், என்ன அவங்க பார்க்கலையா,
அல்லாஹு தாலா இந்த வஸ்துக்களை படைத்திருக்கிறானோ அதனுடைய நிழல்கள் அல்லாஹும் பக்கம் சாயுது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் மர்ரபு சமாவாத்தி வரலாறு குலில்லா, நபியே நீங்கள் கேளுங்க, வானம் பூமியை படைத்தது யார்? அல்லாஹு தான். நீங்களே சொல்லுங்கள் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, அல்லாஹ் படைத்திருக்கிறான்டா நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்கண்டா, குல் அஃபத்தஹல்து மின் தூனி அவுலியா லாயம் லிக்குன் அலியாம் ஃபூசிகன் அஃபம் வர்றா, ஏன் நீங்கள் அல்லாஹை விட்டு போட்டு அல்லாஹ் உதவியாளர்களாக அல்லாவுடைய தோழர்களாக நீங்கள் வேறு ஆக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. லாயம் லிக்குன் அலியாம் ஃபூசிகம் நஃபான் வலா வர்றா, அவர்கள் தங்களுக்கே எந்த ஒரு பிரயோஜனம் அவர்களுக்கு கொடுக்க முடியாது, தனக்கே வரக்கூடிய தீங்குகளை தடுக்க முடியாது, தனக்கு நன்மையிலேக்கும் அவங்களுக்கு ஏறாது, தங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. அப்படியானவங்க அடுத்தவங்களுக்கு எப்படி அவங்க நன்மை பயப்பாங்க, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்வாங்க, அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய தீங்குகளை எப்படி அவங்க தடுப்பாங்க? அப்போ இவங்க அல்லாஹு தான் அனைத்தையும் படைத்தவன், அல்லாஹு தான் வானம் பூமியை படைத்தவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதை நடத்தாற்றவன், அதை பரிபாலிக்கிறவன், அதை இயக்கி கொண்டிருக்கிறது அல்லாஹு தான் என்று ஏற்றுக்கொண்டும் கூட அல்லாஹோடு சேர்த்து வேறு தெய்வங்களை உதவியாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த தெய்வங்கள் இருக்குது சிலைகள், அது தனக்கு வரக்கூடிய தீங்குகளை கூட அதுக்கு எதுக்குமே எதுவுமே செய்யலை, தனக்கு ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்கும் மேலாது, தனக்கு வரக்கூடிய தனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடவும் மேலாது, அந்த உணவில் ஏதாவது கொசுக்கள் வந்து முச்சினால் அதை விரட்டக்கூட அதுக்கு முடியாது. அப்படியான பலகீனமான அந்த கடவுள்களை நீங்கள் எப்படி வணங்குறீங்க? அது உங்களுக்கு அதுக்கே இப்படி உதவி செஞ்சு கொள்ள இல்லாட்டி உங்களுக்கு எப்படி உதவி செய்யும்? வணங்கக்கூடிய மக்களை அது எப்படி உதவி செய்யும்? எனவே அல்லாஹு தாலா கேட்குறான், குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பசீர் அம் ஹல் தஸ்தவில் துல்மாத்து வன் நூர், என்ன கண் பார்வை உள்ளவனும் அமாண்ட குருடன் பசீர்ன கண் பார்வை உள்ளவர், கண் குருடனும் கண் பார்வை உள்ளவரும் சமனாகுவாங்களா? அம் ஹல் தஸ்தவில் துல்மாத்து வன் நூர், என்ன இருள்களும் வெளிச்சமும் சமனாகுமா? அப்படின்னா யார் படைத்த இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் ஒருவன் என்று நம்பி வணங்குறாங்களோ அவங்க கண் பார்வை உள்ளவர்கள் மாதிரி, யார் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கின்றார் அவர்கள் கண் குருடர்கள் மாதிரி, அப்போ அவங்க எப்படி சமனாக முடியும், சமனாகுவாங்களா? இதே மாதிரி வெளிச்சமும் இருளும் சமனாகுமா? ரெண்டும் ஒன்றா? இல்லை, ரெண்டில் வெளிச்சம் உயர்ந்தது, இதே மாதிரி பார்வை உள்ளவர் உயர்ந்தவர். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லான், அம் ஜஅலு லில்லாஹி ஷுரகா ஹலக்கு கஹல்கிஹி ஃபதஷாபஹுல் ஹல்கு அலைஹிம், அல்லது அவங்க அல்லாஹுக்கு இணையாக ஆக்கினார்களே அவர்களும் அல்லாஹ் படைத்த மாதிரி வேறு படைப்பினங்களை படைத்திருக்கின்றார்கள், ஃபதஷாபஹுல் ஹல்கு அலைஹிம், அந்த படைப்பினங்கள் இவங்களுக்கு ஒப்பாகிட்டது. அப்படின்னா அல்லாஹ் படைத்த மாதிரி அவங்களும் படைச்சிருக்கிறாங்க. எது அல்லாஹ் படைத்தது, எது சிலைகள் படைத்தது என்று அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. அப்படி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்களா தெளிவில்லாமல் குழம்பி போயிருக்கிறாங்களா? அல்லாஹ் படைத்ததும் படைப்பிலும் இருக்குது, இவங்க படைத்த படைப்பும் இருக்குது, எது அல்லாஹ் படைத்தது, இவங்க படைத்தது என்று தெரியாது, அப்படி குழம்புறீங்களா? இல்லை, அப்படி அவசியமே இல்லை. ஏண்டா, எல்லாம் அல்லாஹ் தான் படைத்தான், இவங்க எதையுமே படைக்கல. குல் இல்லாஹு ஹாலிக்கு குல் இஷை, நபியை சொல்லுங்க அல்லாஹு தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான். ஒஹுலா வாஹிது கஹார், அதை படைத்தது மட்டுமல்ல ஒவ்வொன்றையும் கஹார், அதை அடக்கி ஆளக்கூடியவனும் அவன்தான். அப்போ அவனை தவிர யாரும் படைக்கவும் இல்லை, அவனை தவிர யாரும் பரிபாலிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் குழம்பி போயிருக்கிறீங்க? அந்த அல்லாஹுக்கு இணையும் யாரும் இல்லை, துணையும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, அவனுக்கு அட்வைசரும் யாரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, மனைவியும் இல்லை, அவன் அனைத்து விட்டும் பரிசுத்தமானவன். அப்படியான அல்லாஹை விட்டு போட்டு நீங்கள் ஏன் குழம்பி போய் வேறு படைப்பினங்களை, வேறு சிலைகளை, நீங்களே உருவாக்கினவைகளை ஏன் வணங்குகின்றீர்கள்? அப்போ அல்லாஹை தவிர யாரும் எதையும் படைக்கல, அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவைகள். அல்லாஹுக்கு முன்னாடி யாருக்கும் ஷிஃபார் செய்யக்கூட முடியாது. வலா தன்ஃபவு ஷஃபாத்து ஐந்தஹு இல்லா லிமன் அதின லஹு, யாருக்கு அல்லாஹு தாலா அனுமதி கொடுக்குறான் அவர்களுக்கு தான் ஷிஃபாரிசே பிரயோஜனம் கொடுக்கும். இப்படி ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன் குல்லு மாம் ஃபிஸ் சமாவாத்தி வல்லார் இல்லா ஆதி ரஹ்மானி அபுதா, வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுடத்தில் அடிமையாகத்தான் வருவாங்க. எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுடைய அடிமையாக இருந்தால் அப்போ அவங்களை எப்படி வணங்குறது? எந்த ஆதாரம் இல்லாமல் வெறும் தன்னுடைய புத்திக்கு பட்டதினால, தன்னுடைய சிந்தனைக்கு வந்ததினால எப்படி அவங்கள வணங்க முடியும்? வணங்க முடியாது. உண்மையிலே இறைவன் கடவுள் அல்லாஹ் மட்டும்தான்.
அன்சல மினசமா இமா அம்ஃபசாலத் அவுதியத்தும் பிகதரிஹா. அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தாலா இன்னொரு ரெண்டு உதாரணம் சொல்கிறான் இந்த ஆயத்துக்குள்ளால். அல்லாஹு தாலா ஹக்கான விஷயத்துக்குள்ள உதாரணம், ஹக்கான விஷயம் தரிபடும், அது நிலைத்திருக்கும், பாத்தில் அழிஞ்சு போகும், இல்லாமலாகும் என்பதற்கெல்லாம் இரண்டு உதாரணங்கள் சொல்கிறான். அதில் முதலாவது உதாரணம், அன்சல மின சமா இமான், அல்லாஹு தாலா வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கின்றான். அவன் மழை பொழிஞ்ச உடனே ஃபசாலத் அவுதியத்தும் பிகதரிகா, இப்போ பள்ளத்தாக்குகள், ஆறுகள், அந்த ஒவ்வொரு குழிகள் மாதிரி இருக்கக்கூடிய ஆறு, பள்ளத்தாக்கு, ஓடை, ஒவ்வொன்றும் தன்னுடைய சைஸுக்கு ஏற்றவாறு, தன்னுடைய அளவுக்கு ஏற்றவாறு தண்ணியை சுமந்து கொண்டு ஓடுது. ஆற்றுல கொஞ்சம் கூடுதலான தண்ணி இருக்கும், ஓடையில் அதோட கொஞ்சம் குறைச்சல் இருக்கும், பெரிய பள்ளத்தாக்கில் இன்னும் கூடுதலாக தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ தன்னுடைய சைஸுக்கு ஏற்றவாறு தண்ணி அதை சுமந்து கொண்டு அந்த ஆறுகள், ஓடைகள், பள்ளத்தாக்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஃபஹ்தமல சேலு ஜபதன் ராபியா. அப்போ அப்படி வெள்ளம் ஓடக்குள்ள வெள்ளம் புரண்டு ஓடுமே, தண்ணி அப்படியே புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதோடு சேர்த்து ஜபதன் நுரை, தண்ணிக்கு மேலே நுரை வரும், புறம் சொல்லுவாங்க, நுரை வரும். அப்போ இந்த நுரையோடு சேர்த்து நுரை அப்படியே எலும்பி அது மேலால் நுரை தான் போய்கொண்டிருக்கும் தண்ணிக்கு மேலே. அந்த நுரையில் என்ன செய்யும், அந்த நுரையோடு சேர்த்து குப்பைகள், கம்பு குச்சி, இலைகள், இதே மாதிரி இன்னும் கொமிகள் எல்லாம், அழுக்குகள் எல்லாம் சேர்ந்து போகும். ஏ கண்டிருப்பீங்க அப்படி போகிறத. ஃபஹ்தமல சேரு ஜபத ராபியா, அது அழுக்குகளை சுமந்து கொண்டு அந்த வெள்ளம் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க, சுமந்து கொண்டு போகும். இது ஒரு உதாரணம். இப்போ இதில் அல்லாஹுத்தர் என்ன உதாரணம் சொல்லண்டா, இப்போ அப்படி ஆறு மழை பேஞ்சு தண்ணி ஓடுற நேரத்தில் ஒவ்வொன்றும் தன்னுடைய அளவுக்கு ஏற்றவாறு தண்ணியை சுமந்து கொண்டு போகும். சிலது கொஞ்சமாக இருக்கும், சிலது கூடுதலாக இருக்கும், அகலமாக, ஆழமாக, விசாலமாக தன்னுடைய சைஸுக்கு ஏற்றவாறு இருக்கும். இதே மாதிரி தான் அல்லாஹுத்தர் இதில் என்ன உணர்த்துகிறாண்டா, உள்ளங்கள் சிலது விசாலமானதே, சில உள்ளங்கள் சிறுசு விசாலம் குறைச்சல், அது சில உள்ளங்களில் நல்லா நிறைய எலும்புகளை அல்லாஹுத்தர் சுமக்கக்கூடிய சக்தியை கொடுப்பான். சிலவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவுகளை, ஞாபக சக்தி இருக்காது, அவங்க உள்ளத்தில் அதை சுமக்க மாட்டாங்க. சரியா? இப்போ இவங்க இப்போ தண்ணீர் அப்படி ஓடும் பொழுது தண்ணிக்கு மேலால் அந்த நுரையும் வரும். இதை மாதிரி தான் அவங்களுடைய உள்ளங்களையும் அந்த இது நுரை மாதிரி வேறு வேறு அந்த அழுக்குகள் மாதிரி வந்து கொண்டிருக்கும். இது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம், வமிமா யூக்கிதுன் அலைஹி ஃபின்னார் இப்திகா அஹல்யத்தின் மதாஇன் ஜபது மிஸ்லு. அவங்க நெருப்பு மூட்டுறாங்க, நெருப்பு மூட்டுறவர் என்ன செய்கிறாரு, பொட்கொள்ள நிற்கிறாரு, இதே மாதிரி கொல்ல நிற்கிறான். பொட்கொள்ளன்னா தங்கம் வெள்ளி உருக்கி அதிலிருந்து நகைகள் செய்யக்கூடியவர். கொல்லஞ்சன்னா இரும்பை, செம்பை உருக்கி அதிலிருந்து மண் அந்த பாத்திரங்களை, இரும்பு பொருட்களை செய்யக்கூடியவர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, நெருப்பை உருக்கி அதிலிருந்து இப்போ திகா ஹெல்யத்தின், அப்போ அந்த நெருப்பை நல்லா சூடாக்கி அதில் நகைகள் செய்கிறதுக்காக வேண்டி இரும்பை வெள்ளியை உருக்குறாங்க. அது உருக்கினாப்பில் அதுக்கு மேலே நுரை வரும். அப்போ இப்போ திகா ஹெலியத்துன்னா நகை செய்கிறதுக்காக வேணும் நெருப்பை மூட்டு நீங்கள் செய்கிறீங்க. அவ மத்தாயின் அல்லது இரும்பு, செம்பு போன்றவைகளை கொண்டு பாத்திரங்கள், தலைப்பாடங்கள் செய்கிறதுக்காக வேண்டி, கத்தி, வால், இது போன்ற பொருள்கள் செய்கிறதுக்காக வேண்டி நெருப்பை மூட்டி அதில் நீங்கள் அதை உருக்குறீங்க. அதுலேயும் ஜபது மிஸ்லுஹு, அதுலேயும் அப்படி அழுக்குகள் அந்த நுரை வரும். சரியா? இப்படி அல்லாஹுத்தாலா இந்த உதாரணத்தை சொல்கிறான். கதாலிக்கு எதுருபுல்லாஹுல் ஹக்க வல் பாத்தில், இவ்வாறு தான் அல்லாஹுத்தாலா ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உதாரணம் சொல்கிறான். இப்போ ஹக்குனா என்ன, உண்மையான தண்ணீர், அதுக்கு மேலே நுரை வருதே அது பாத்தில், அது அப்படியே பெருசாக வரும், இல்லாமல் ஆகிடும். நல்லா நுரைஞ்சி பெருசாக வரும், அப்புறம் இப்போ டீ நல்லா ஊற்றக்கொள்ள நிறைய நுரை வருது, அது கொஞ்சம் திப்புறவுன்னு அப்படி இல்லாமல் ஆகுது. கேஸ் மாதிரி இப்போ கொக்கோ கோலா ஊற்றுறோம், பெப்சியை ஊற்றுறோம், நுரை வருதானே அந்த கேஸ் இப்படியே பொங்கி வரும், அதுக்கப்புறம் அப்படியே இல்லாமல் ஆகிடும். இதே மாதிரி தான் பாத்தில், அது எவ்வளோ மேலே வந்தாலும் இல்லாமல் ஆகிடும். இதா ஜால் ஹக் வசஹக் அல் பாத்தில், ஹக் வந்தால் பாத்தில் இல்லாமல் ஆகிடும். இதே மாதிரி அந்த நிலைச்சிருக்கிற தண்ணீர் அதுதான் உண்மையானது ஹக், அதுக்கு மேலே வந்துட்டு போகுதே அது பாத்தில். இதே மாதிரி அந்த நெருப்பில் அந்த இரும்பை, தங்கத்தை உருக்கும் பொழுது அதில் நுரையும் வரும்,
அந்த நுரை பாத்தில் இல்லாமல் ஆகிடும். ஹக்கானது அது தேங்கக்கூடிய ஒன்று தான். பாத்திலை கொண்டு அந்த நுரையை கொண்டு தண்ணி குடிக்கலாமா? தண்ணியை குடிக்கலாது, நுரையால் எதையும் கழுவேலாது. அப்படின்னா பாத்திலால் எதையுமே சாதிக்கலாம். ஹக்கான் அல்லாஹ் அனைத்தையும் செய்வான், பாத்திலான கடவுள்கள் எதையுமே செய்யாது. அப்படியே பெருசாக தெரியும், இல்லாமல் ஆகிடும். இது மாதிரி பாத்திலுடையவர்கள் நிறையதாக அதிகமானவங்களாக பெரிய கூட்டமாக தெரிவாங்க, ஆனால் அதுக்கு பிறகு அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இதே மாதிரி தான் அந்த தங்கம் செய்யும்பொழுது, தங்கத்தை உருக்கும் பொழுது வரக்கூடிய நுரை இருக்குதே, அது பாத்தில். அதால் ஒரு நகையோ எதையுமே செய்ய முடியாது, அது அழுக்கு, வீசப்பட வேண்டியது. ஆனால் தங்கம் இருக்குது, அதால் தான் நகையை செய்யலும். வெள்ளி வெள்ளி இதால் நகை செய்யலும். விளங்குதா? நகை என்று சொன்னால் மோதிரம், கைக்கு போடுறது, காதணி, கழுத்துக்கு போடுறது, எதுவாக இருந்தாலும் அந்த அசலான பொருளை கொண்டு தான் செய்யலும். இந்த உருக்கி இருக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு அதுக்கு மாத்தமைக்கு வரக்கு மேலே வரக்கூடிய நுரை இருக்குதே, அதால் எதுவுமே செய்ய முடியாது, அது இல்லாமல் ஆகிடும். கதாலிக்கிறது உல்லாஹுல் ஹக் அவல் பாத்தில். இவ்வாறு தான் அல்லாஹுத்தால ஹக்குக்கும் பாத்திலுக்கும் அல்ல உதாரணம் சொல்லுகிறான். ஹக்கோட பாத்திலும் கலக்கும் சில நேரத்தில், ஆனால் நிலைக்காது, அது கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் ஆகிடும். எப்படி அந்த நுரை இல்லாமல் ஆகுதோ, இதே மாதிரி தான் அந்த பாத்திலான விஷயமும் இல்லாமல் ஆகிடும். فاما الزبد فيذهب جفاء فيذهب جفاء அந்த ஜபத் இருக்குதே அந்த நுரை, அது அப்படியே இல்லாமல் ஆகிடும். அதுக்கு நின்ற பிரயோஜனம் பெற முடியாது, அது அப்படியே காணாமல் போயிடும். இதே மாதிரி தான் தங்கம் வெள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நுரையும் அது அப்படியே இல்லாமல் ஆகிடும். காற்று படக்குள்ள கொஞ்சம் நேரமாகக்குள்ள அது இல்லாமல் ஆகிடும், அதுக்கு ஒன்று பிரயோஜனம் பெறவும் முடியாது. எது மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அது அப்படியே பூமியில் தரிச்சிடும். அப்படின்னா இந்த தண்ணி தான் நிற்கும், மற்ற அப்படியே போயிடும். கதாலிக்கு எதிரி உள்ளாஹ் ஹம்சால் இவ்வாறு தான் அல்லாஹு தாலா உதாரணங்கள் சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா கூறுகிறான், வத்தில்க அம்சால் நதுரிபுஹா லின்னாஸி வமாய அகிலுஹா இல்லல் ஆலிமூன். இவ்வாறான உதாரணங்களை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம், இதை விளங்கக்கூடியவர்கள் ஆலிம்களை தவிர, அறிவாளிகளை தவிர வேறு யாரும் இதை விளங்க மாட்டாங்க. விளங்குதா? உதாரணம் விளங்கிச்சா? விளங்கலாட்டி ஒரு இணையநேசர் சொல்கிறாங்க, கால பாது சலஃப் குந்து இதா கராத்து மசரன் ஃபில் குரான், குரான் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு உதாரணத்தை நான் படித்து ஃபலம் அஃப் ஹமுக அது எனக்கு விளங்கல் என்று சொன்னால், பகைத்து அலா நஃப்சி நான் என்ன நினச்சே அழுவேன். ஏன்? அல்லாஹுத்தாலா சொல்கிறான், ஒமய கிலுஹா இல்லல் ஆலிமூன், ஆலிம்களுக்கு தான், அறிவாளிகளுக்கு தான் அந்த உதாரணம் விளங்குது, நான் அறிவாளி இல்லையே நினச்சி அழுவேன்னு சொன்னாங்க. அதனால் உதாரணம் விளங்காட்டி நல்லா அழுங்க, உதாரணம் விளங்காட்டி அழணும். ஏன்? நான் ஆலிம் இல்லை, இந்த உதாரணம் எனக்கு விளங்குது இல்லை, எனக்கு அறிவு போதாது. இப்போ அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தாலான்னு சொல்கிறாங்க, இந்த உதாரணத்தில் அல்லாஹுத்தாலா இது ஒரு உதாரணம் அல்லாஹுத்தாலா சொல்கிறான், இந்த உதாரணத்தின் மூலமாக உள்ளங்கள் இருக்குது எந்தளவுக்கு அல்லாஹ் மீது யக்கீன் இருக்கோ, சந்தேகம் இருக்கோ, அந்தளவுக்கு தான் ஒரு விஷயத்தை இருப்பாங்க. ஷக்கோட சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குதே, யக்கீன் இல்லாட்டி அந்த சந்தேகம் இருக்குதே, அதை கொண்டு அமல் செய்ய முடியாது. யக்கீன் இருக்குதே அதன் மூலமாகத்தான் அமல் செய்ய முடியும். அப்போ சந்தேகம் அம்ம ஜபது என்று சொன்னால் நுரை என்று, அது சொன்னால் ஷக், அது சந்தேகம். ஃபையது ஹபு ஜுஃபா, அந்த சந்தேகம் இருக்கு அது போயிடும். ஆனால் அம்மமாயும் நாச ஃபயம்கு சுஃபில்லால், மக்களுக்கு எது பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்க அது பூமியில் தரிச்சிடும் என்று சொன்னது ஒஹோல் யக்கீன், அது யக்கீனை சொன்னாங்க. யக்கீன் தான் உள்ளத்தில் பதியும், உள்ள யக்கீனின் மூலமாகத்தான் மனிதன் செயல்படுத்துவான். சந்தேகத்தோடு ஒரு விஷயத்தில் இருந்தால் அது மனிதனுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. இதே மாதிரி அந்த நகை செய்கிறதுக்காக வேண்டி நெருப்பில் போட்டு சூடாக்கி உருக்கி எடுக்கக்கூடியது இருக்குது, அதை அந்த நெருப்பு தண்ணி அந்த தங்க தண்ணீரை கொண்டு வெள்ளி தண்ணீரை கொண்டு தான் நகைகள் செய்யப்படும். மற்ற அழுக்குகள் நுரைகள் எல்லாம் எடுத்து வீசிடுவாங்க, அப்போ அசலான பொருளை கொண்டு தான் நகை செய்யப்படுது. இதே மாதிரி ஒமிம்மாயு கிதுன் அழகி ஃபின்னார், நீங்கள் நெருப்பில் சூடாக்கி நெருப்பை மூட்டி அதில் உருக வைக்கிறீங்களே தங்கம் வெள்ளி, அவைகளுக்கு நகை செய்யப்படுது. இதே மாதிரி
இரும்பு செம்பு ஈயம் போன்றது அவைகள் நெருப்பில் உருக்கி தண்ணீர் ஆக்குறீங்க. இதன் மூலமாக வேறு வேறு பொருள்கள் செய்யப்படுது. ஆனால் எப்படி தங்கம் வெள்ளியில் அழுக்குகள் இருக்கோ உருக்கினாப்பில் அது அப்படியே மேலே வந்து இல்லாமல் ஆகிடும். இது மாதிரி வெள்ளி இரும்பில் அதே மாதிரி செம்புலையும் கூட அழுக்குகள் இருக்குது. அது சூடாக்கணுன்னா மேலே வரும் இந்த நுரை மாதிரி அது இல்லாமல் அதுக்கு பிறகு இல்லாமல் ஆகிடும். அப்போ அசலான பொருளை கொண்டு தான் அந்த இரும்பு பொருள்களோ வெள்ளி பொருள்களோ உலோகங்களோ அல்லது தங்கத்தை கொண்டோ பொருள்கள் தயாரிக்கப்படுது. இதே மாதிரி மறுமை நாளில் அல்லாஹுவால விசாரிப்பான், கேளுகணுக்கள் கேட்பான். கேளுகணை கேட்டு நன்மையானதுதான் பிரயோஜனம் கொடுக்கும், நன்மையானதுக்கு வச்சு தான் கூலி கொடுக்கப்படும். யக்கீன் இல்லாமல் செய்யப்பட்ட அமல்கள், தப்பான எண்ணங்களை கொண்டு செய்யப்பட்ட அமல்கள், தவறான அமல்கள் எல்லாம் அப்படியே பாத்திலாகி அவைக்கு தண்டனை கொடுக்கப்படும். அது அவனுக்கு எந்த பிரயோஜனம் கொடுக்காது. யக்கீனாகோட செய்யப்பட்ட அமல்கள் தான் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கும். புகாரி முஸ்லீமுடைய ரிவாய் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ மூசல் அஷரீர் ரதி அல்லாஹு தாலான்னு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்ன மஸலமா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம் கமஸலி கைஸின் அஸாப அர்தன் ஃபகான மின்ஹா தாயிஃபத்தின் கபிலத்தில் மா ஃபஅம்பத்தத்தில் கலஅ வல் உஷ்பல் கசீர். என்ன எந்த ஹக்கான விஷயத்தை கொண்டு நேரான விஷய பாதையில் இல்மை கொடுத்து அனுப்பியிருக்கின்றானோ, நான் கொண்டு வந்த ஹிதாயத்துக்கும் இல்முக்கும் உதாரணம் எப்படின்னு சொன்னால், ஒரு மலையை மாதிரி, ஒரு மலை பொழியுது, மலை பொழிஞ்சாப்பில் அது செழி ஒரு ஒரு பூமியில் அந்த மலை வந்து விழுது. இப்போ மலை ஒரு பூமியில் பொழிஞ்சால் அந்த அந்த பூமி மூன்று வகையாக இருக்குது. ஒரு விதமான பூமி இருக்குது, அது தண்ணீரை ஏற்றுக்கொள்ளுது, தண்ணீரை ஏற்றுக்கொண்டு அப்படியே தண்ணி கீழே பூமிக்குள்ளால் போயிடுது, இழுத்தெடுத்துடுது. இப்போ அந்த தண்ணி உள்ளே இழுத்தெடுத்து அது செழிப்பாக செழிப்பான விஷயங்கள் அதை பயிர்களை செடி கொடிகளை மரங்களை நிறைய முளைக்க செய்யுது. இன்னும் சில பூமிகள் இருக்குது, வக்கானத்துனா அஜாதிப் அம்சகத்தில் மா ஃபனஃப அல்லாஹு பிஹன்னாஸ் நல்ல கற்பாங்கான பூமி. இப்போ இந்த அதாவது உரமான பூமி, அது தண்ணியை உள்ளுக்கு முழுமையாக இழுத்தெடுக்காது, அது இந்த குளம் மாதிரி ஆறு மாதிரி இடங்கள் அது தண்ணீரை அப்படியே சேகரித்து வச்சுக்கொள்ளும். அது கிணறு இதை மாதிரி குளங்கள். அப்போ ஃபஷரிபு வரவு சக்கவு வசராவு, அப்போ அந்த தண்ணீரை மக்கள் குடிப்பாங்க, தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு மேய வச்சு தண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி தன்னுடைய விவசாய பூமிகளுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சுவாங்க. இன்னொரு விதமான பூமி இருக்குது, அது கீஆன். கீஆன் என்று சொன்னால் அது தண்ணியை வச்சு கொண்டிருக்க மாட்டாது, அதே நேரத்தில் தண்ணியை உள்ளுக்கு இழுக்கவும் மாட்டாது, கற்பாங்கான பூமி. தண்ணியாக்கு மேலே விழுந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும், கொஞ்சம் ஒரு சொட்டு கூட தனியாக நிற்காது. அதை மாதிரி அதுதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை வச்சு பிரயோஜனம் அடையங்களுக்கு உதாரணம்னு சொன்னால், யார் அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு பிரயோஜனம் அடைகிறாங்களோ, அதை படித்து அதன் படி அமல் செய்கிறாங்களோ, அவங்களுக்கும் இன்னொரு கூட்டம் அதை படிக்கவும் இல்லை, அதை பற்றி கவனிக்கவும் இல்லை, அதை அதாவது செயல்படுத்தவும் இல்லைன்னு சொன்னால் இதுதான் உதாரணம்னு சொன்னாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, அந்த இல்மஸ் எடுத்து பிரயோஜனம் பெறுறாங்க, அமல் செய்கிறாங்க. இன்னொரு கூட்டம் அதை இல்மை படிக்கிறோம் இல்லை, அதை பற்றி அமல் செய்கிறதும் இல்லை, அவங்களுக்கு நஷ்டம்தான். இப்படி அல்லாஹு தாலா இந்த உதாரணத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு கொண்டு பிரயோஜனம் அடைகிறவங்களுக்கும் பிரயோஜனம் அடையாதவங்களுக்கும் உதாரணம். இதே மாதிரி இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹு தாலா உதாரணம் என்ன சொல்கிறான், ஹக்குக்கும் பாத்திருக்கும் எப்படி உதாரணம்டா, மலை பொழியுது வெள்ளம் போகுது, வெள்ளம் அடித்து போகிற நேரத்தில் தண்ணீரை நல்லா நுரை வருது, அந்த நுரை பாத்திலானது மாதிரி, பாத்திலுக்கு உதாரணம் அந்த நுரை மாதிரி, அந்த நுரை இல்லாமல் ஆகிடும், தண்ணியை கொண்டு தான் பிரயோஜனம் உண்டாகும். இதே மாதிரி தங்கம் வெள்ளியை உருக்கும் பொழுது வரக்கூடிய இரும்பு உருக்கும் பொழுது வரக்கூடிய அழுக்குகள் அவைகள் நுரைகள் அவைகளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அது பாத்தில் இல்லாமல் ஆகிடும், அது எவ்வளோதான் மேலே வந்தாலும் இல்லாமல் ஆகிடும். ஆனால் நிலைக்க போகிறது அசலான அந்த தங்கம் வெள்ளியுடைய நீர்கள், அதை கொண்டு தான் பிரயோஜனம் உண்டாகும். அதே மாதிரி அல்லாஹு தாலா இதில் என்ன சொல்லான்னா, யக்கீனோட செய்யக்கூடிய அமல்கள் யக்கீன் தான் பிரயோஜனம் கொடுக்கும், சந்தேகம் இருக்குதே அது மனிதனுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. அல்லாஹு தாலா எங்களுக்கும் அல்லாஹ் மீது முழுமையான யக்கீன் வைக்கக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரும் ஆக்கியர்வானாக, அல்லாஹுடைய விஷயத்தில் சந்தேகப்படக்கூடிய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்தார்வானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுஹானல்லாஹி பிஹம்திஹி சுஹானக அல்லாஹும் பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த.